தண்ணியில மூழ்கி கிடைக்கிற டைட்டானிக்க நீர்மூழ்கி கப்பல் மூலியமா மூழ்கி பார்க்க போன 5 கோடி சுரங்க பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அது எப்படி நடந்ததுன்னா, டைட்டானிக் கப்பல் பாத்தீங்கன்னா 110 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா கடல்ல மூழ்கி போச்சு. இப்படி கடலக்கடியில மூழ்கி போன டைட்டானிக் பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள எந்த இடத்துல இருக்குன்னா, கனடாவில ஹாட்லாண்ட் தீவுல இருந்து 595 கிலோமீட்டரு தூரத்துல இருந்து அட்லாண்டிக் கடலுக்கு அடியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 13,000 அடி ஆழத்துல பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல் பாத்தீங்கன்னா மூழ்கி இருக்கு. மூழ்கி கிடக்கிற டைட்டானிக்க பாக்கணும்னு விரும்புற மக்களுக்காக ஓசன் கேட் அப்படிங்கிற நிறுவனம் பாத்தீங்கன்னா டைட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்மரின் இதை பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 5 கோடி சுரங்களோட பாத்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து தண்ணியில முழுகுது. கடலுக்குள்ள போன 1.5 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு மேல தொடர்புல இருந்த போலார் பிரின்ஸ் அப்படிங்கிற ஷிப்லோட தொடர்பு பாத்தீங்கன்னா இழந்துருது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா 8 மணி நேரம் கழிச்சுதான் பாத்தீங்கன்னா அமெரிக்க கடற்படைகிட்ட பாத்தீங்கன்னா நடந்ததை சொல்லி ஹெல்ப் கேட்கறாங்க. இது மாதிரி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத சிச்சுவேஷன் நடக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவசர கால தேவைக்கு பாத்தீங்கன்னா 96 மணி நேரம் ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா இருப்பு இருக்குமா. அதனால பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா மீட்பு பணியில பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இறங்குறாங்க. மீட்பு பணியில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இருப்பு காலமும் பாத்தீங்கன்னா முடிவடையுது. அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களோட உயிர் இருக்குமா இருக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுட் வருது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. டைட்டன் நீர்மூழ்கி பாத்தீங்கன்னா ஆழ்கடல்ல அழுத்தம் தாங்க முடியாம பாத்தீங்கன்னா வெடிச்சு செதறி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. அதை பாத்தீங்கன்னா உண்மையாக்குற விதமாக பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல் முழுகி கிடக்கிற இடத்த விட்டு 1600 அடி தொலைவில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் கப்பலோட வெடிச்சு செதறின மிச்சத்தை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் போன 5 பேருமே பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா முடித்து வராங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இம்பல்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மில்லி செகண்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறி இருக்கணுமா. அதாவது இது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அந்த வெடிச்சு செதறில் வரும்போது அந்த எக்ஸ்ப்ளோஷனில் அந்த ஏற்படும் வழிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூளைக்கு போய் அதை சென்றடையிறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அது வந்து வெடிச்சு செதறி இருக்கும். பார்த்தீங்கன்னா வெறும் 25 மில்லி செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கும். இந்த டைட்டன் சப்மெரிசபிள் பார்த்தீங்கன்னா தண்ணி கடையில் பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறிடுச்சு. அதை பற்றி நம்ம ஜேம்ஸ் கேமரோன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சப்மெரிசபிள் வெடிச்சு செதறும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. இவர் டைட்டானிக் படத்தோட டைரக்டர் தானே, இவருக்கு பற்றி சப்மெரீனை பற்றிலாம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 வாட்டி ஆழ்கடல் பார்த்தீங்கன்னா டைவ் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா டைட்டானிக் படம் எடுக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா சொந்தமாக சப்மெரீனை பார்த்தீங்கன்னா டிசைனும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆழத்துக்கு போன கின்னஸ் ரெக்கார்டு இவர்கிட்ட தான் இருக்குது. இந்த ஓஷன் கேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டைட்டன் சப்மெரீனோட டிசைன் வந்து ஜேம்ஸ் கேமரோன் காட்டும் போதே போய் அவருக்கு தெரிஞ்சிருச்சான். இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரெஷரை வந்து தாக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கெஸ் பண்ணியிருக்காரு. அப்போவே அந்த டிசைனை வந்து காட்டும் போதே டைட்டன் சப்மெரீன் வந்து டெஸ்டிங் பண்ணி தானே வந்து அப்புறமா தானே பப்ளிக்கில் விட்டுருப்பாங்க. அப்புறம் எப்படி வந்து வெடிச்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டெஸ்ட்டில் வந்து 1st தடவை வேணால் வந்து பாஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா வந்து 1st தடவை வந்து வெடிக்க போகிறது கிடையாது. அது தொடர்ந்து அதிகமாக மூழ்க மூழ்க பார்த்தீங்கன்னா அப்புறமா வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த டிசைனில் வந்து கொஞ்சம் வீக்கான மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஜேம்ஸ் கேமரான் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து எச்சரித்து கொஞ்சம் உங்கள் டிசைனை வந்து மாற்றி அமைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதை கேட்காம அவங்க வந்து இப்படியே வந்து விட்டுருக்காங்க. டைட்டானிக் கேம் முழுகுச்சுன்னா சொன்ன எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா மதிக்காதனால்தான் பனிப்பாறை இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா கப்பலை வேகமாக ஓட்டி பார்த்தீங்கன்னா பனிப்பாறையில் மோதி அப்புறமா பார்த்தீங்கன்னா தான் டைட்டானிக் வந்து முழுகியிருக்கு. அதே மாதிரி தான் டைட்டானும் பார்த்தீங்கன்னாலும் சொன்ன வார்த்தையை மதிக்காதனால தான் முழுகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதே மாதிரி நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.